இப்போது பாருங்கள், உங்களுடைய வினா என்ன? ஓர் ஆண்டுக்கு செலுத்த வேண்டிய வட்டி, அதாவது முதலாம் வருட இறுதியில் செலுத்த வேண்டிய வட்டி கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே ஓராண்டின் இறுதியில் செலுத்த வேண்டிய வட்டி தொகை இந்த விடயத்தை தான் நீங்கள் விடையில் எழுத வேண்டும். இதைத்தான் நீங்கள் இதற்கான விடை, ஓராண்டின் இறுதியில் செலுத்த வேண்டிய வட்டித்தொகை சமன் 110 × 5000 என்று போட்டு இந்த விடையை கொடுங்க. சரியா? பிறகு 2 ஆண்டுகளின் இறுதியில் செலுத்த வேண்டிய மொத்த தொகையை காண்க என்று கேட்டால், 2ஆம் வருட இறுதியில் நீங்கள் ₹6,050 என்று நேரடியாக உங்களுக்கு விடையை கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த 2 செய்முறைகளையும் செய்து காட்டி கொடுக்க முடியும். 2ஆம் வருட தொடக்கத்தில் கடன் தொகை இவ்வளவு, 2ஆம் வருட இறுதியில் செலுத்த வேண்டிய வட்டித்தொகை இவ்வளவு, ஆகவே கடனில் இருந்து விடுபடுவதற்கு கொடுக்க வேண்டிய தொகை இவை இரண்டையும் கூட்டி கொடுக்கலாம். சரியா? அந்த வினாவுக்கு ஏற்றப்போல் நீங்கள் விடையை கொடுக்கலாம். சரி, 2வது மாதிரி என்ன பாருங்கள் மாணவர்களே. ஆண்டிற்கு 5% கூட்டு வட்டி ஆண்டுக்கு 5% ₹5,000 கடனாக பெற்ற ஒருவர் 1 வருட இறுதியில் செலுத்த வேண்டிய வட்டியாது. இதே மாதிரி தான், ஆனால் 1 வருட இறுதியில் செலுத்த வேண்டிய வட்டியாது. முதலாம் வருடத்தில் பெற்ற கடன் தொகை ₹5,000. அது முதலாம் வருட கடன் தொகை சமன் என்ன எழுதும் என்று நீங்கள் ₹5,000. சரியா? ஓராண்டின் இறுதியில் செலுத்த வேண்டிய வட்டித்தொகை, அதுதான் வினாவாகவே கேட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு 2ஆம் வருட இறுதியில் செலுத்த வேண்டிய கடனில் இருந்து விடுபடுவதற்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை அவ்வாறு கேட்கப்பட்டால் இந்த 4 செய்முறைகள் நீங்கள் செய்ய வேண்டும். இது ஒரே அடியாக உங்களிடம் 1 வருட இறுதியில் செலுத்த வேண்டிய வட்டியை தான் கேட்கப்பட்டுள்ளது. அது முதலாம் வருட கடன் தொகை ₹5,000. ஓராண்டின் இறுதியில் செலுத்த வேண்டிய வட்டித்தொகை 110 தர, மன்னிக்கவும் 105 தர. ஏ மாணவர்களே, ஆண்டுக்கு 5% தானே, இங்கு 10%, இங்கே 5% தானே. ஆகவே 105 தர 5,000. ஆகவே 2 பூஜ்ஜியங்களும் விட்டு நீங்கள் 50 தர 5. எத்தனை மாணவர்களே? 250 ரூபா. இதுதான் நீங்கள் ஆண்டு முதலாம் வருட இறுதியில் செலுத்த வேண்டிய வட்டி தொகை. இவ்வளவு தான் நீங்கள் காண வேண்டும். உங்களிடம் வேறு வினாக்கள் கேட்கப்படவில்லை. உங்களிடம் கேட்கப்படவில்லை 2வது வருட ஆரம்பத்தில் கடன் தொகை யாது என்று கேட்கப்படவில்லை. அவ்வாறு கடன் தொகை யாதுன்னு கேட்டால் நீங்கள் இவை இரண்டையும் கூட்டி 2ஆம் வருடத்தின் கடன் தொகை என்று குறிப்பிட வேண்டும். அவ்வாறு அந்த கேள்வி கேட்கப்படவில்லை. உங்களிடம் நேரடியாக 1 வருட இறுதியில் செலுத்தும்படி வட்டியை தான் கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வாறு நீங்கள் கண்டு ₹250 என்று விடையை கொடுக்க வேண்டும். 3வது வினா பாருங்கள் மாணவர்களே. ஆண்டிற்கு 12% கூட்டு வட்டிக்கு ₹12,000 கடனாக பெற்றொருவர் ஒரு வருட இறுதியில் செலுத்த வேண்டிய மொத்த தொகை, அதாவது 1 வருட இறுதியில் கடனிலிருந்து விடுபடுவதற்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை, அதாவது வட்டியையும் முதலையும் சேர்த்து எவ்வளோ கடனாக வாங்கினீர்களோ அந்த கடன் தொகையையும் அந்த வருட இறுதியில் சேர்ந்த வட்டி தொகையையும் சேர்த்து தான் மொத்த தொகை வரும் கடனிலிருந்து விடுபடுவதற்கு. ஆகவே நீங்கள் முதலாம் வருட ஆரம்பத்தின் கடன் தொகை எவ்வளவு? கடனை வாங்கியவுடன் அந்த வருட தொடக்கத்தில் கடன் தொகை ₹12,000. அது அந்த வருட இறுதியில் வட்டித்தொகை, ஓராண்டின் இறுதியில் சேர்த்த வேண்டிய வட்டித்தொகை 112 தர ₹12,000, ₹1,440 இவ்வாறு வரும். ஆகவே இந்த 2 தான். சரியா? இந்த 2 பாருங்கள். இப்போது கடன் தொகை 12,000, வருட இறுதியில் வட்டித்தொகை 1,440 ரூபா. ஆகவே இப்போ 1 வருட இறுதியில் செலுத்த வேண்டிய மொத்த தொகை கடனிலிருந்து விடுபடுவதற்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை இவை இரண்டையும் நீங்கள் கூட்ட வேண்டும். ₹12,000 சக ₹1,440, ₹13,440 ஆகும். இவ்வளவு தான் நீங்கள் செய்ய வேண்டும். அதாவது இந்த வினாவில் 1, 2, 3 இந்த 3வது ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் செய்து விடையை கொடுக்க வேண்டும். சரியா மாணவர்களே? 1 வருட இறுதியில் செலுத்த வேண்டிய மொத்த தொகை தான் 2ஆம் வருட தொடக்கத்தில் கடன் தொகை, அதாவது 1 வருட இறுதி டிசம்பர் 31 கொடுக்க வேண்டிய மொத்த தொகை தான் ஜனவரி 1ஆம் தேதி உள்ள கடன் தொகை. சரியா மாணவர்களே?